ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அன்னை ஜெய் பிரத்யங்கிர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கிர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லார் வீடுகள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்துகிட்டேதான் இருக்கும். அது வேலை பிரச்சனையா இருக்கலாம், அதுல இருந்து அவங்களுடைய வீடு சார்ந்த எல்லா பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். இதற்கு நம்மளுடைய அன்னை கூடவே இருந்து வழி நடத்தி அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஒரு அருள் பாலிக்கும் ஒரு செல்வ மகளாதான் இருந்துகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி நாம எந்த மாதிரியான பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கிர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. முதல்ல அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கிர நேரம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிம்மா. இந்த கோயில் போயிட்டு வரனா போனதுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி போறால கழிச்சு சாமி. சரிம்மா. எனக்கு பக்கத்துல ஒருத்தர் சொன்னாங்க சாமி, இந்த மாதிரி ராசால பூஜை இருக்கு, நீ வீட்டுல இருக்க, வீட்டுல இருந்து பண்ணு. சரிம்மா. எனக்கு நல்லதே நடக்கும் சொன்னாங்க சாமி. நானும் டிவியில பாத்தேன் சாமி. சரிம்மா. பார்த்து கூட பேசுங்க சாமி டிவியில. சரிம்மா. நவம்பர் மாசம் நான் அஷ்டமி கோயிலுக்கு வந்தேன் சாமி. சரிம்மா. வந்து அஞ்சே நாள்ல எனக்கு பொண்ணு வீட்டுல இருந்து கூப்பிட்டு நீங்க வாங்க போனோம்னா அந்த ஜாதகம் பார்த்தாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுகள் வேற எதுவுமே இல்லாம நீங்க தாராளமா முடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சாமி. சரிம்மா. அப்பவே அம்மா நினைச்சிருந்தாங்க சாமி, நீதாம்மா எனக்கு துணை, எனக்கு யாருமே இல்ல, நீதான் கூட இருந்து வழி நடத்தின்னு சொன்னாங்க சாமி. சரிம்மா. அதே மாதிரி நடத்திட்டு சாமி. சந்தோஷம். பிப்ரவரி மாசம் 15 தேதி கல்யாணம் முடிச்சோம் சாமி. போன மாசம் பாதகமலம் வச்சிருக்கீங்களா? ஆமா சாமி, ஜனவரி மாசம் பாதகமலம் வாங்கி சாமி. சரிம்மா. சரிம்மா. சந்தோஷமா, நல்லா போடுங்க அம்பாளுடைய அனுகிரகம். இந்த எளிய பூஜை முறை வந்து அம்மா வந்து எல்லாத்துக்குமே பணிசார குணம் வச்சிருக்கிறது. அஞ்சு பைசா இல்லாதவங்களை கூட நீ வெறும் கஷ்டம் வச்சு நீ கிளம்பி கும்பிடுங்கிற நிலைமையில இருக்கு சாமி. நீ வாச வீடு மாசில இல்லாட்டி நீ வாசப்படையில கற்பனை வச்சு அந்த அந்த அளவுக்கு எளிய பூஜை முறையா இருக்கு சாமி. சந்தோஷமா. வெளியில எங்கேயுமே போக வேண்டாமா, நம்ம வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எளிய பூஜை. அம்பாள் இருப்பதை
உணர்த்தக்கூடிய பூஜை. சரியா, இடம் இருக்க இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துல அந்த நினைச்சு சாமி கும்பிடு. அதாமா, உம், நீ வெளிய ரோட்டில் நின்றுதான் கூட அம்பாள ஒரு நிமிஷம் நினைச்சு அதே போனங்கிறத திருப்பி சாமி. அந்த அளவுக்கு அம்பாள் உனக்கு வழி தொலைவே இருக்கா சாமி. சந்தோஷமா, சந்தோஷம். அந்த அளவுக்கு இருக்கா ஓமத்துல வந்து மருமா கேட்டான் சாமி, வந்து நைட்டு இவ்வளவு நைட்டு இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவ்வளவு நைட்ல. இந்த அளவுக்கு இருக்க இந்த காட்டுக்குள்ள இதெல்லாம் இன்னும் நிறைய பேர் தருவாங்க, சூழ்நிலை வர முடியும். அந்த அளவுக்கு ஆட்ட வர வைக்கிறது சாமி, உங்களை நானே உணர்ந்து இதை இன்னும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் அடுத்த மாசம் கூட வரேன்னு சொல்லிருக்காங்க. தண்ணி வச்சு சாமி கும்பிட்டா போதும், அந்த அம்பாள் அதுல வருங்களா. நிறைய எதுவும் செய்யவே வேண்டாம் அம்பாளுக்கு, இருந்தாலும் நினைச்சா போதும் அம்பாள் வருவான்னு சொல்லி நான் செய்யறதுக்கு சொல்லிட்டு சாமி. சந்தோஷமா, ரொம்ப நினைக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு வாழ்க்கையும் உங்களுடைய தொழிலும் சிறக்க வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அம்பாள் வந்து அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்துபவள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த மகிமையை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்பாள் மட்டும் இல்ல சுவாமி, நீங்களுமே நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்மளுடைய அடியார்களுக்காக நீங்க கொடுத்த தகவல்களுக்கும் அடியார்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்க இந்த பூஜை முறைகளுக்கும் மிக்க நன்றி சுவாமி. எல்லோரும் இந்த எளிய பூஜையை செய்து அம்பாளின் அனுகிரகத்தை பெற்று இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாம் அம்பாளை வழிபட வழிபட எல்லாமே கால சூழ்நிலையும் மாறும். அம்பாள் எப்பயுமே நம்ம கூட இருக்கணும். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. தற்கால சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840008673. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கிரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 0444240647. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840008673. அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கிரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கிரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கிரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.